ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோட்டாக் வித் யூனிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓல்டு மாடல் ஆர்சிக்கும் இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற நியூ மாடல் ஆர்சிக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பேரிசனில் ப்ரீவியஸ் ஆர்சியை கம்பேர் பண்ணும்போது டிசைன் வைஸ் நியூ மாடலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ கிடச்சிருக்க லீக்ஸை வச்சு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்வைஸ் கம்பேரிசன் பண்ணிடலாங்க ஆர்சி ப்ரீவியஸ் மாடலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ட்வின் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படியே அதுக்கு கீழே எல்இடி டிஆர்எல்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க இண்டிகேட்டர்ஸை பார்த்திங்கன்னா மிரரில் வந்து இன்டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க லுக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்சி வந்து ஷார்ப் ஷார்ப்பன் ஒரு அக்ரெசிவான லுக்காக இருக்கும் எந்த விதையும் அந்த லுக்கை நம்ம குறையாக சொல்ல முடியாதுங்க செம்ம அக்ரவியான லுக்காக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஜென்ரேஷன் ஆர்சிலே எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்சியில் சில ஃப்ரண்ட் ஃபேஷாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் ஹெட் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலே மோட்டோடு சிங்கிள் பார்ட் எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமராக் ஸ்டைலில் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க அந்த எல்இடி டிஆர்எல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் நீட்டாக இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்ஷான லுக்காக கொடுக்குறதுக்கு கார்பன் ஃபைவர் ஸ்டைல்லெஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பார்க்கற ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் வந்து அக்ரெஸிவ் இல்லைனாலும் ஒரு ரிஃப்ரெஷ்ஷான லுக்காக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லலாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்ஸோட சைட் ப்ரொஃபைல்ஸ் பற்றி பார்த்துடலாங்க சைட் ப்ரொஃபைலில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸே பண்ணியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடலில் பார்த்திங்கனா சிங்கிள் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆசியில் பார்த்திங்கன்னா சப் ஃப்ரேம் அதாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் சிங்கிள் ஃப்ரேம் கிடையாது எதுக்கான இந்த சப் ஃப்ரேம் கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹை ஸ்பீட் ஸ்பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் இருக்காண்டி இந்த பைக்கில் சப்ஃப்ரேம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ப்ரீவியஸ் மாடலில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க ஒரே இதாக இருக்கும் வெல்டிங் வச்ச மாதிரி ஒரே ஃப்ரேம் செட்டப் தான் ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆசில் பார்த்தீங்கன்னா சப்ரே போல்டு போட்டு அதை தனியாக நம்ம கழட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்கள் இதில் ஃப்ரேமில் இதில் சேசிஸில் அடியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு சொல்லலாம் சப் ஃப்ரேம் கொடுத்துருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ டீ த்ரீ நைன்டிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க சப் ஃப்ரேம் சிஸ்டத்தை அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பெருசாக எந்த சேஞ்சஸ்ஸுமே இல்லை இருந்தாலுமே ஆர்சி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய பைக் இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்குது ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது பைக் லான்ச் ஆனக்கப்புறம் கண்டிப்பாக இதோட டைமெண்டன்ஸ் டீட்டெயிலெலாம் நம்ம பார்த்துலாங்க இப்போ நம்ம இந்த பைக்ஸோட ரியர் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் எது சேஞ்சஸ் இந்த பைக்கோட டிஃப்ரெண்ட் ரியர் செக்ஷன்லாம் எது டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலாக இருந்தால் இதோட பில்லியன் சிட்னே சொன்னால் ஆமாங்க ப்ரீவியஸ் மாடலில் பார்த்திங்கன்னா பில்லியன் சீட் வந்து ஒரு சீட் கோல் மார்க் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு குஷனிங்காகவே இருக்காது ஆனால் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குஷனிங்கான சீட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பிள்ளையனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஐடியா கொடுக்குற எந்த சந்தேகமே இல்லை இந்த குஷனிங்கான சீட் தான் ப்ரீவியஸ் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் ரீயர் ரீஸ் செக்ஷனில் ஒரு சில வித்தியாசம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது டெய்ல் லைட் செக்ஷன் வைஸ் எந்த வித்தியாசமும் தெரில இருந்தாலும் கேடிஎம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா லைட்டை நாங்கள் ரீடிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பைட் லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ நாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்சியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரீவியஸ் மாடலில் கம்பேர் பண்ணி எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் அவங்க ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் தான் கொடுத்துருப்பாங்க அதுவுமே ஒரு அவுடேடல் மாடல்னே சொல்லிடலாம் ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி சிசியில் பார்த்தீங்கன்னா கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சேம் டியூக் திருநெட்டில் இருக்க அதே சிஸ்டம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்சி திருநெட்டில் கொடுத்துருக்காங்க இது என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பெக் ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் த்ரீ நைன்ட்டி மூணுக்குமே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க இந்தியன் ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டியில் மட்டுந்தான் டிஎஃப்டி டிஸ்ப்ளே வருது டூ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூ டூ ஃபிஃப்டியில் இருக்க அதே எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்னும் லீக்ஸ் கிடைக்கல எந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த சேஞ்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார்ங்க ப்ரீவியஸ் மாடல் ஹேண்டில் பார் வந்து வந்து அந்த பைக் லான்ச் ஆனப்போ செம்ம ஸ்போர்ட்டியான ஹேண்டில் பார் இருந்துச்சு அது வரைக்கும் வந்து இந்தியாவில் மாதிரி ஒரு ஹேண்டில் பார் அதாவது டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்லாம் அந்த ஹேண்டில் பார் அதுவே பார்த்துலாம் நல்ல செம்ம ஸ்போர்ட்டியான ஹேண்டில் பார்னே சொல்லலாம் ஆனால் அதுவுமே வருஷங்களாக அவுட்டேட் டிசைன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற மாதிரியான ஹேண்டில் பார் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அந்த ஹேண்டில் பார் ரொம்பவே ரொம்ப இருந்தாலுமே இன்டர்நேஷனல் ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் அதாவது அட்ஜஸ்டபுள் யூஸ்டி டி ஃபோர்க்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் யூஸ்டி ஃபோர்க்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா டவுட் தான் கண்டிப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரியலில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல அட்ஜஸ்டபுள் மோனோ சாக்க்சர் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் அடுத்து என்ன சேஞ்சஸ் பண்ணி பொருத்த பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டென் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்போக் தான் கொடுத்துருக்காங்க காரணம் வெயிட் ரிடக்ஷன் அடுத்து நான் பார்த்தீங்க இதில் வந்து ஃப்ளோட்டிங் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலுமே மெயின் ரீசன் வெயிட் ரிடக்ஷன் காண்டி தான் சொல்லியிருக்காங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது கேப் வெயிட் வந்து டூ ஆர் த்ரீ கேஜிஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தான் அதுதான் அந்த பைக்கோட மிகப்பெரிய ட்ராப் ஆகணும்னு கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணி ஃபியூல் ஃபில்அப் பண்ணுற நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு த்ரீ நைன்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசிக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கப்பாசிட்ட பற்றவே பற்றாது அந்த பிரச்சனையை இப்போ கேடிஎம் சால்வ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வரப்போகிற மாடலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணால் அது வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் டவுட் வரும் ஏன் பெட்ரோல் இருக்கிற வேலை எவன்டா பதிமூணு லிட்ராக ஃபுல் அப் பண்ணப்படான்னு டவுட் வரும் அதுவும் நான் தான் நாங்கள் சரி என்ன பண்ணுறது நம்ம சேஞ்சஸ் என்னென்ன பண்ணிக்கானு பார்த்துக்குறோம் அதனால் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபில் டேங்க் கப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் மொதல் கொண்டு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆர்சி த்ரீ நைன்ட்டி அண்ட் ஆர்சி ஒன் டுவெண்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாங்க எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்சி டூ ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா அண்டர்பிள் எக்ஸாஸ்த் தாங்க கொடுத்துருக்காங்க நியூ ஆர்சி சீரீஸில் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை த்ரீ நைன்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரில் கலர் தான் ரிவீல் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபி ஜிபிஐடி என்னன்னா ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் வந்து இருக்குது இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா சேம் கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா சில்வர் வித் ஆரஞ்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளாக் வித் ஆரஞ்சு இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் தான் பார்த்திங்க கொடுத்துருக்காங்க இன்னும் பைக் லான்ச் ஆனக்கப்புறம் இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்காம நம்ம பார்த்தனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடுவே பக்கத்துக்கு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்